போறேன். ஆலனோட வேக்சினேஷன் பத்தி பார்க்கலாம். பார்க்கலாமா? இதுதான் ஆலனோட வேக்சினேஷன் கார்டு. நான் வந்து ப்ளூ கிராஸ்ல போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட போல, நான் ப்ளூ கிராஸ்ல தானே போட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆலனோட நேம், ஆலன் என்ன ப்ரீடு, செக்ஸ் அண்ட் ஏஜ் என்ன கலர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்காங்க. செகண்ட் வந்து டிவார்மிங் ஷெட்யூல். டிவார்மிங் ஷெட்யூல்னா வந்து பூச்சி மருந்து. பூச்சி மருந்து வந்து நம்ம டாக்ஸ்க்கு கொடுக்கணும். அது நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து வேக்சினேஷன். நம்ம ஆலனுக்கு ரெண்டு வேக்சினேஷன் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் வந்து நோபேக் வேக்சினேஷன். இந்த வேக்சினேஷன் வந்து என்ன வேக்சினேஷன்னா வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பார்ன் பேபிஸ்க்கு வந்து பிறந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து பப்பீஸ்க்கும் பிறந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. இது எதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன்னா வந்து அவங்களுக்கு வந்து எந்த இப்போ ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் வருது, ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்குது. அப்படியே அஃபெக்ட் ஆனவங்க வந்து ஃபைட் பண்றதுக்காக வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வேக்சினேஷன் தான் வந்து இந்த வேக்சினேஷன். செகண்ட் வேக்சினேஷன் வந்து என்னன்னா நோபேக் வேக்சினேஷன், லிப்பர்ட் வேக்சினேஷன். இதான் வந்து செகண்ட் வேக்சினேஷன். இந்த வேக்சினேஷன் எதுக்காகனா அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன், டைரியா, ஹை ஃபீவர் இதெல்லாம் வந்தாலுமே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்காக இந்த வேக்சினேஷன். இது செகண்ட் வேக்சினேஷன். தேர்ட் வேக்சினேஷன் நான் போட்டதுக்கு அப்புறம் நான் அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேக்சினேஷன் பத்தி இந்த டீடைல்ஸ் இன்னும் நிறைய வேக்சினேஷன் இருக்கு. இது நான் பாதி இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்ல. இப்ப வரைக்கும் இது இம்பார்ட்டன்ஸ், இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ஸான விஷயம். மறக்காம உங்க டாக்ஸ்க்கும் மறக்காம வேக்சினேஷன் போட்டுருங்க. வேக்சினேஷன் போடாம இருக்காதீங்க. அது அவங்களுக்கும் சேஃப் அண்ட் உங்களுக்கும் சேஃப். எதுக்காக நான் சொல்றேன்னா ராபிட் எப்படி சொல்றது, டாக்ஸ்க்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்மளையும் பாதிக்கும். ஸோ நம்மளையும் பாதிக்கக்கூடாது, அவங்களையும் பாதிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும். மறக்காம போட்டுருங்க உங்க டாக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம என்ன ஃபுட் கொடுக்கலான்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் 45 days போடுற வேக்சினேஷனுக்கு வந்து நீங்க என்ன கொடுக்கலாம்னா கர்ட் ரைஸே கொடுக்கலாம். நீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்ட் ரைஸ் மட்டுமே கொடுங்க, வேற எதுவுமே கொடுக்காதீங்க. செகண்ட் வேக்சினேஷன் வந்து டிஃப்ரென்சேஷன் வந்து 15 days டிஃப்ரென்ஸ் தான் வரும் உங்களுக்கு. 15 to 20 days தான் உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் வரும். செகண்ட் வேக்சினேஷன்ல இருந்து நீங்க வந்து ஒரு எக் எடுத்துக்கோங்க. ஒரு எக்கை வந்து பாதியா கட் பண்ணிக்கோங்க. பாதியா கட் பண்ணி அதை வந்து 3 பிரிச்சுக்கோங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் அதை மாதிரி பிரிச்சுட்டு நீங்க வந்து மிக்சியில வந்து அரைச்சி நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறமேட்டு வந்து கிரேவி. கிரேவி வந்து எப்படி சொல்ல, பப்பி கிரேவி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வந்து பப்பி கிரேவி கூட நீங்க வந்து உங்க டாக்ஸ் கொடுக்கலாம். அதுவும் வந்து எப்படின்னா ஒன் டைம் கொடுங்க. பிரிச்சு பிரிச்சு கொடுங்க. எப்பவுமே வந்து நிறைய காலையிலயும் கர்ட் ரைஸ் கொடுத்துட்டு மதியானமும் கர்ட் ரைஸ் கொடுத்துட்டு நைட்டும் கர்ட் ரைஸ் கொடுத்து அந்த மாதிரி கர்ட் ரைஸா கொடுக்காதீங்க. அப்போ மார்னிங் வந்து பெடிகிரி கொடுக்குறீங்க, ஆஃப்டர்நூன் கர்ட் ரைஸ் கொடுங்க, ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்ஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுங்க. மூணு வேலையுமே வந்து கர்ட் ரைஸ் கொடுக்காதீங்க. குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளோட டாக்ஸ்க்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். நம்ம கொடுக்க கொடுக்க அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. அவங்க சாப்பிடாம இருக்கணும். ஐயோ நம்ம என்னடா கொடுத்துட்டே இருக்காங்களே, சாப்பிட்டுட்டே ஓ பசி பசின்னால நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. லேபரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் கொடுத்தாலுமே அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ வேக்சினேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நார்மல் ஃபுட்டை நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் கொடுக்க கூடாத ஃபுட் வந்து என்னன்னா நீங்க வந்து மில்க் கொடுக்க கூடாது, பிரெட். இது ஏன் கொடுக்க கூடாதுன்னா பிரெட் வந்து மோஷன்ஸை வந்து ரொம்ப வந்து டைட் பண்ணும். ஸோ அதனால வந்து பிரெட் கொடுக்க கூடாது. அப்புறமேட்டு வந்து கிரேப்ஸ் கொடுக்க கூடாது. ஒயின் ஐ மீன் பிளாக் கலர் கிரேப்ஸும் கொடுக்க கூடாது, கிரீன் கலர் கிரேப்ஸும் கொடுக்க கூடாது. அப்புறமேட்டு வந்து ஒயின் ஆக்சுவலி நீங்க கொடுக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் சொல்லிடுறோம் ஒயினும் கொடுக்க கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேற என்ன கொடுக்க கூடாதுன்னா வந்து மெயின் கார்லிக் ஆனியன் கொடுக்கவே கூடாது. நம்ம சாப்பிட்ற பொருள் எதையுமே கொடுக்க கூடாது. இப்ப நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், நம்ம டாக் வருது, ஓகே பாவமா இருக்குன்னு பார்த்து தயவு செய்து அந்த ஹேபிட்டை கொண்டு வராதிங்க. அது கொடுக்க கூடாது. அவங்க ஹெல்த்துக்கு அவ்வளவுமே வந்து அன்ஹெல்த்தி. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லயும் போய் முடியலாம், லங்ஸ்லயும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாக்லேட். சாக்லேட் மெயினா கொடுக்கல. சாக்லேட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு சீசன் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் நிறைய வரும். சாக்லேட் கொடுக்கறதுனாலே அவங்களுக்கு நிறைய டிசீசஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ சாக்லேட் கொடுக்கவே, சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து வந்து காஃபி. காஃபி ஐட்டம்ஸ்லாம் ஐ மீன் மில்க் காஃபி இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கவே கூடாது. அவகேடோ, அவகேடோ நம்மளே சாப்பிட மாட்டோம், நம்ம டாக்ஸ்க்காக கொடுக்க போகிறோம். ஸோ அவகேடோ கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் திங்ஸ் வந்து நம்ம வந்து டாக்ஸ்க்கு லைஃப் டைம் வந்து கொடுக்கவே கூடாது.
கூடாத திங்ஸ்னா வந்து இந்த திங்ஸ்னா வந்து கொடுக்கவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இருங்க, ஆலனை வந்து நான் தூக்கிட்டு வரேன். பெரிய ஆளா ஆயிட்டாரு, இவருதான் நம்ம ஆலன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து என்ன அப்லோட் பண்ண போறேன்னா, நம்ம ஆலன் குட்டியோட டெய்லி ரொட்டீன்ஸ். காலையில இருந்து நைட் வரைக்கும் இவன் என்ன அட்ராசிட்டி பண்ண போறானோ அதுதான் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ண போறேன். ஹாய் சொல்ல ஆலன். ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து மோர் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணல. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பாபாய், டாடா.